ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அண்ட் வணக்கம் எல்லாத்துக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் இருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டண்ட் பைக் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க இந்த இடத்துல. Shawty loves it, yeah, loves that I'm a dog. They don't want it, yeah, they scared of what I know. Told you the budget, yeah, I gotta get my own. Shout out my bros, this right here deserves a toast, yeah. Lot of people back home on my back and they know. Tryna get on my line, cause the people I know. Manifest this here, 7+ on the ropes. They ain't doing this shit, tripping over my flows, yeah. I'm on the way, tell them I don't play. Yeah, I'm on the move, trying to get my pay. வந்து நம்ம ப்ரோ மாட்டிட்டு இருக்காரு மகேந்திரன், சங்ககிரியில் ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு. ஒர்க் பண்ணுறாரு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸ்டண்ட் பைக்ஸ் எல்லாம் சூப்பராக மாடிஃபை பண்ணுவார். நம்ம தம் பிரேக்காக நம்ம ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து ஒரு பிளேட் ஒன்று மாட்டிகிட்ருக்காரு ஹேண்ட் பிரேக், அந்த கேலிப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த பிளேட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் ப்ராக்கெட்னு சொல்கிறாங்க. வாயிலே வர மாட்டேங்குது. இது வந்து ஆக்சுவலு, இது ஸ்டே. இங்கே தான் அந்த ப்ராக்கெட் பிளேட் வந்து வருது கேலிப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து டிஸ்க் பிளேட்டு, அப்புறம் வீல் ரிம் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் தான் பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பத்து வரைக்கும் இது தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேலிப்பர் தான் நாங்கள் ஃபிக்ஸ் இந்த கேலிப்பர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பல்சர் 220 ஃப்ரண்ட் கேலிப்பர் இது. ஸோ இதை தான் நாங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பழைய கேலிப்பர் வந்து நான் இங்கே இப்போ கழட்ட போகிறோம். கழட்டி எடைக்கு போகிறனா கூட போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. வண்டிக்கான ஓனர் என் பின்னாடி என்ன முறைச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. அவர் வந்துட்டு ஒரு பிரேக் ஹோஸ் ஒன்று வாங்கியிருந்தாரு. அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு மறுபடியும் வெல்டு அடித்தோம். ஒரு பக்கம் வந்து ஏர் ஃப்ளோவே வரல. ஸோ 1000 ரூபா அப்படியே போயிடுச்சு. ஸோ பழைய ஹோஸே எடுத்து மாட்டிகிட்டு இருக்கோம். அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கருத்தே இல்லை, காசு 1000 ரூபா போச்சு. காசு 1000 ரூபா போச்சு, அவ்வளோதான் போச்சு. அது எங்கே அதை காணோம்? அது எங்கேயோ கிடக்குது, நான் உங்களுக்கு அப்புறமேட்டு காட்டுறேன். எங்கண்ணா இருக்கு? இங்கே வந்துட்டேன். ஸோ இதுதாங்க அந்த ஓசு. இது ரெண்டும் வந்து இப்படி ஃபிட் பண்ணோம். ஒரே ஒரு ஓசில் மட்டும் ஏர் ஃப்ளோ வரல. ஒன்றில் வருது, இன்னொன்றில் வரல. ஸோ அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் பழைய ஓஸ் வச்சு நாங்கள் இப்போ மாட்ட போகிறோம். அதனோட பவர் எப்படி இருக்குன்னு தான் தெரில. இது லெக் பிரேக்கு. லெக் பிரேக்கு இது. இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் வரும். இது வந்து லெக் பிரேக் வந்து சிங்கிள் பிஸ்டனு. இதை கழிச்சு லெக் பிரேக் வந்து டபுள் பிஸ்டன் போகிறோம். பவருக்காக டபுள் பிஸ்டன் போட போகிறோம். சிங்கிள் பிஸ்டன் கட்டி டபுள் பிஸ்டன் இதாக போகிறோம். இதுவும் டபுள் பிஸ்டன். ஹேண்ட் பிரேக் வரதும் டபுள் பிஸ்டன். ஹேண்ட் பிரேக் வரதும் டபுள் பிஸ்டன் பவருக்காக. ஓகே ஓகே. தேர்ட் பிஸ்டன் போடுவாங்க, தேர்ட் இன்னொரு கேலிப்பர் போடுவாங்க. அது ஒரு ஃப்ரீ ஸ்டைல் போனதுக்கப்புறம். அப்போ இது ஃப்ரீ ஸ்டைல் இல்லையா? இது இன்னும் இன்னும் மாசாக போனவர் இன்னும் சார்ஜ் பத்தலை அப்படின்றப்ப. அப்போ பாருங்கள் கைஸ், நம்ம இதுதான் ஃப்ரீ ஸ்டைல் நினச்சிட்டு இருக்கோம். இன்னும் இன்னும் மேலே போகணும். 0.4 ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க டிவிஎஸ் பிராண்டில். அண்ட் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். 0.3 ஆயில் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் பிரேக்கிங் வந்து தெளிவாக இருக்காது. 0.4 சூப்பராக இருக்கும் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நாங்கள் எல்லோருமே 0.4 தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ தான் கேலிபர் மாட்டிகிட்டு இருக்கோம். லோட் பண்ணுறப்போ நான் இந்த 0.4 வந்து எந்த கலரில் இருக்குது, எவ்வளோ நேரம் லோட் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். போன வீடியோவில் இந்த கேனை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேன் நம்ம கொஞ்சம் தெளிவாகவே காட்டியிருக்காங்க. எல்லாத்தையும் கழட்டி வச்சதுனால நமக்கு தெளிவாக தெரியுது. இது வந்து இந்த கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஹீட்டை குறைக்கிறதுக்காக, வெளியே போகிற ஆயில் வந்து ரீசர்க்குலேஷன் பண்ணுறதுக்காக, மறுபடியும் இன்ஜின்குள்ளே அறிய போகிறதுக்காக இந்த மெத்தட் வந்து பண்ணியிருக்காங்க. தெளிவாக தான் நம்ம ஹேண்ட் பிரேக்கு நம்ம போட போகிறோம். ஸோ புத்தம் புதுசாக அழகாக இருக்குது. இது இப்படி வரும், இப்படி வருமா? ஆ, இப்படி வருங்க. ஹேண்டில் பார்லாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்? ஸோ அண்ணாவோட ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி தான் இதை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டி ரெடி. அவர் கவலையில் இருக்கார்.
வண்டி இன்றைக்கி ரெடி ஆயிருமா, 1000 ரூபா போச்சேங்கிற கவலையில் இருக்கார். நமக்கு ஒரு ட்ரீட் வைக்க போகிறார், சிக்கன் பிரியாணி. வேறு மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, என்ன பிரியாணி, ரெண்டு கேலிப்பரையும் மவுண்ட் பண்ணி வச்சுட்டாரு. இனிமேல் நம்ம ஹோஸை கனெக்ட் பண்ணி நமக்கு லோட் பண்ணுறது தான் வேலை. பிரேக் ஹோஸ் வந்து நாங்கள் உள்ளே விட்டுட்டோம், இப்போ அந்த பக்கம் கீழே கொண்டு வந்து நம்ம கேலிப்பரோட கனெக்ட் பண்ணுறது தான் நமக்கு இப்போ வேலை. இங்கே வரும் மாஸ்டர் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் எனக்கு. ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டு நான் லோட் பண்ணுறப்ப நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பிடிச்சிக்கிட்டு இந்த ஹோஸ் எடுத்து எதில் போடுறீங்க? அதில் இதுலையா? இதில் இங்கே வருமா? ம். ஆனால் இதுவே நல்லா சகப்பாயில் தானே இருக்குது, டாட் 3 தானே இருக்குது. அப்படியே லோட் பண்ணி வெளியே எடுத்துருவேன், அதில் போய் வெளியே எடுத்துருவேன். டைட் வச்சுட்டா இல்லை? ம். டூ சுட்டா டைப் பண்ணுங்க. கரெக்டாக ஏறுதா? ம், கரெக்டாக ஏறல. இது பல்சர் போல்ட்டு தான் வேணும், நல்லா வேலை. பல்சர் போல்ட்டு தான் வேணும் தான். பல்சர் போல்ட்டு தான் அந்த பக்கம் இருக்கு பாருங்கள். இருக்கு மனோஜ் பல்சு போட்டுதான் இருக்கு. மாசு ரெண்டுக்கு இது போட்டுக்கலாம். பாத்திரம் போட்டீங்களா? இப்போ 50% ஆஃப் வேலை வந்து முடிஞ்சு இங்கே வந்து நாங்கள் லிவர் மாட்ட போகிறோம். அண்டு ரியர் பிரேக் வந்து லோட் பண்ணி சூப்பராக செட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து ஹேண்ட் பிரேக் தான் நாங்கள் இப்போ லோட் பண்ணோம். இப்போ வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து கிளச் அந்த இடத்துல வரும், ஹேண்ட் பிரேக் ஃபஸ்ட்டு வருமானுங்கிற டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. இங்கே தான் ஹேண்ட் பிரேக் வரும், வெளியே இருப்பாரு. வெளியே கரெக்டாக பண்ணி பார்த்தா தெரியுது. இன்றைக்கி ஓட்ட முடிஞ்ச ஒரு சர்க்கிளுக்கு இது போட்டு பார்ப்போம். இன்றைக்கி முடியாதா? அது இன்னும் வண்டி இன்னும் ஒரு செட்டாக தான் பேசிக்காக பண்ண முடியல. ஓகே தாங்க, வேறு வெயிட் பண்ணுமே. இந்த இது வேறு அழைச்சி வளைச்சோன்னா வளைச்சி விட்லாமா? சரி ஓகே. முடிஞ்ச வேலை தான் முடிஞ்சிருக்கு, பாதி வேலை முடிஞ்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் லிவர், ஓகேங்களா? ரெண்டு லிவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு கிளச் லிவரு, இது வந்து பிரேக் லிவர், ஓகேங்களா? ஆக்சுவலி இது இன்னும் லோட் பண்ணல. இன்னும் நம்ம வந்துட்டு ஒரு போல்ட் ஒன்று வாங்கணுங்க. ஒரு போல்ட்டுக்காக இவங்க வந்து கடைக்கு கடை வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அந்த போல்ட் வந்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டா, ஃபிக்ஸ் பண்ணி லோட் பண்ணிட்டோம்னா நம்ம ரெடி, வண்டி வந்து ஹேண்ட் பிரேக் வந்து ரெடி. ஸோ இப்போ வந்து போயிருக்காங்க. போயிட்டு வந்த உடனே இந்த லிவர் வந்து வளைக்கணுங்க. இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி யூ ஷேப்பில் வளைக்கணும். இன்னொரு நான் விஷயம் நான் சொல்கிறேன், ஸ்டண்டர்ஸ் லைஃப் வந்து இப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லிவர் வந்து புதுசுங்க, ஓகேங்களா? இந்த லிவர் வந்து புதுசு, இதை வந்து இப்போ வளைக்க போகிறோம், ஓகே? மற்ற வண்டிக்கு வந்து இப்போ நார்மல் பீப்புள் வந்துட்டு அந்த மாதிரி புது லிவர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆனாலே அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ புது லிவர் போட்டுட்டோம், இப்போ நாங்கள் அதை வளைக்க போகிறோம். ஸோ தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோ காசு போட்டு வாங்கி நாங்கள் இப்போ அதை வளைக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் அவர் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல ஹை லெவலில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு சில விஷயமெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ, அதை வந்து நாங்கள் கிளியர் பண்ணி எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ தட் ஸோ ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரேக்கை வந்து லோட் பண்ண போகிறாரு. அவர் எப்படி பண்ணுறாரு அப்படியே ஒரு வீடியோவை சொல்லுங்கள் அப்படின்னா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு.
வண்டிக்கு சொந்தக்காரன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏ நான் சும்மா பாட்டில் வாங்க முடியும் கொடுத்துருக்கேன், நீ இந்த பக்கம் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றிட்டு அந்த கேப் வந்து போட்டு மறுபடியும் திருப்பி வச்சு இந்த பக்கம் லாக் கழட்டிட்டு இந்த பக்கம் ஆயில் வந்து ஃபுல்லாக ஃபுல் பண்ணிக்கணும், பபுள்ஸ் வராத மாதிரி. ஃபோர் ஆயிலு ஒயிட் கலரில் இருக்கும். பவர் அதிகமா இருக்கிறதுக்கு ஹேண்ட்பிரேக் இது வந்து பார்த்தீங்கன்னா நேரா இருக்கும். நம்ம கேலிபர் வந்து இது வந்து ஆயில் வந்து கீழே இப்போ நேராக தான் போகும், ஆயில் பபுள்ஸ் வராது. இது வந்து உல்ட்டாவாக தான் மாட்டியாகணும், தலைகளாக மாட்டியாகணும். உல்ட்டா மாட்டினா நம்ம ஆயில் வந்து எல்லாமே கீழே போயிடும், இங்கே பத்தாது, ஆயில் வந்து பத்தாது. ஸோ இங்கே வந்து தனியாக லாக் கழட்டி தான் லோட் பண்ணும் ஆயில். ஸோ இந்த லாக் கழட்டிட்டு இந்த பிஸ்டன் வந்து கழட்டிட்டு இதுக்குள்ள எப்படி ஆயில் லோட் பண்ணுறது காட்டுறேன். வச்சு ஸ்பேனர் வச்சு அழுத்துறது தாங்க. இது எடுத்துகிட்டு ஆயில் ஃபுல்லாக இது பண்ணிட்டு அப்படியே லாக் போடுறது, லாக் போட தேவையில்லை. கிடையாது போயிடும் தெரியும். எப்படிங்க இது கையில் அது வந்து அதில் இருந்து லாக் கழட்டி போட்டாச்சு. லாக் எதுக்காக கழட்டுறீங்க? இது ஆயிரம் ஃபுல்லாக லோட் ஆகிறதுக்காக, பிரேக் ஷார்ப்பாக இருக்குது. இங்கே பபுள்ஸ் வருதுல்ல, இது தெரியுமா? அதில் பபுள்ஸ் வரும், அதை வந்து ஆயில் வந்து ஊற்ற ஊற்ற இங்கே ஃபுல்லாகிட்டே இருக்கும். அங்கே லோடாக இங்கே எல்லா ஆயிலும் ஊற்றி இது ஃபுல் பண்ணும், பபுள்ஸ் வராத மாதிரி. இது பபுள்ஸே வரா மாதிரி ஃபில் பண்ணும். அப்புறம் பவர் ஷார்ப்பாக இருக்கும். வந்து ஃபஸ்ட்டு வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து லோட் பண்ணிக்கிறோம் இப்போ. இது இந்த பக்கம் வச்சு லோட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே திருப்பி தலைகளை வைக்கணும், திருப்பி வைப்போம். ஆயில் ஊற்றுறதுக்காக இது இது தேவையா? நீங்கள் அப்புறம் போட்டுக்கலாம். திருப்பிளியா ஆயில் ஃபுல்லாக போகணும், அதில் டியூப் போட்டு ஃபஸ்ட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஆயில் லோட் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த லிவரில் அழுத்தி அழுத்தி அழுத்தி
இங்கே கீழே வந்து ஒரு ஆயில் வருதான்னு பார்த்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்காங்க, ஆயில் லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது எப்போ லோட் ஆகி முடியுதுன்னு தெரில. மேலே வருதா போல் சார்? நல்லா இருக்குங்க, படிங்க. அவரு லோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்து நமக்கு இதுல வந்து ஆயில் வெளியே வரும். போட்டிருக்கீங்க பெருசா தானே வரும். நல்லதாயிருக்கும். ஸோ அங்கே வந்து ஏர் அடிக்கிறாரு டியூப்புள்ள. இங்கே ஆயில் வந்து அப்படியே பபுள்ஸ் அப்படியே அக்கௌண்டிங் மாற்றி இருக்கு வருது. ஆ சாரி, ஆ வருதா பபுள்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே இருக்கும், இன்ன வரைக்கும் லோட் ஆகலை. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் லோட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ வந்து பபுள்ஸ் வந்து நிறையாவே வர ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் வந்து ஆயில் வந்து அந்த ஹவுஸில் வந்து நல்லா நிறையவே போகுது. இதோட ஒரு ரெண்டு டைம் ஃபில் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா டியூப் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் ஏர் வெளியே வரதுக்காக. ஸோ ப்ரோ வந்து அங்கே பம்ப் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே ஸ்டைலாக பம்ப் பண்ணுறோம். என்ன சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ ஆயில் வந்து இது வரைக்கும் வந்துடுச்சு. வந்துடுச்சு. விடிய காலையில் நீங்க வந்துருக்கோம் அந்த நேரத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கோம்.
ஸோ காய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 hour லோட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் லோட் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, ஹேண்ட்பிரேக் டியூப் டியூப் கம்ப்ளைண்ட்னு சொல்கிறாரு. அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் டீ வாங்க போயிருக்காங்க. டீ குடிச்சுட்டு போகிறீங்க? டீ குடிச்சிட்டு பொறுமையாக பண்ணுவோம், எப்போ முடியுதுன்னு தெரில. என்ன சொல்கிறது, நம்பிக்கை இருக்கு. இது வந்து இப்போ அழுத்தத்துக்கு சரியான ஆள் வேணும், அழுத்தத்துக்கு அங்கே ஓப்பன் பண்ணுறது தான். ஸோ எதனால் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ் வந்து பெருசுங்க, அந்த ஹேண்டில் பார்லேருந்து டேங்க்குக்கு அடியில், அப்புறம் இங்கே வந்து அந்த ஹோஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுனால ரொம்ப பெருசு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளையுது பார்த்திங்களா, இந்த டியூப்பு, இந்த மாதிரி டியூப்பு வந்துட்டு இப்படி வளையுது, வளைஞ்சு உள்ளுக்குள்ளே வர்றதுனால அது ஃபுல்லுமே லோட் ஆகிட்டு வரணும் அந்த ஆயில். நான் தான் ஊசி எடுத்துக்கோங்க சொன்னேன், அவர் வேணாம். ஊசி எடுத்தால சொந்தம் வருது 20 ரூபா. அவரு இந்த கடையினோட ஓனர். டீ குடிச்சிட்டு இருக்கோம், போயிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டுங்க, டீ குடிச்சிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னால முடியல, விட்டுறேன். ஆயில் ஏறுதா? அங்க ஏறுதா? மேல ஏறுதா? நீ நெக்ஸ்ட் இயர் வரப்ப மிஸ்டர் சங்ககிரி ஏறி வருவாங்க. என்னது மிஸ்டர் சங்ககிரி? ரெடி பண்ணி வச்சுங்க. ரெடி பண்ணிட்டு இந்த டியூப்ல இருக்கிற ஆயில் வந்துட்டு நாங்கள் அங்கே அந்த மூலியமாக அழுத்தி அழுத்தி வந்து லேட்டாக வந்து சர்க்குலேஷன் ஆகும். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம இங்கிருந்து விடுறப்ப நம்மளுக்கு இந்த ஆயில் வந்து சல்லுன்னு வந்துட்டு அங்கே போயிடும். ஊசி மூலியமாக நம்ம ஃபுல் ப்ரெஷர் கொடுக்குறப்ப டக்குன்னு லோடு ஏறிடும். இப்போ அங்கேருந்து ஒரு ஆயில் வந்து பாதி லோடு ஆயிருக்கு. இப்போ நம்ம இங்கே ப்ரெஷர் பத்தல, இப்போ இங்கே கொடுக்குறப்ப இந்த பிஸ்டனுக்குலாம் வந்துட்டு ஆயில் வந்துட்டு நம்ம ஊசி வழியாக ப்ரெஷர் ஏற்றுறோம். ஏற்றுறப்ப டக்குன்னு லோட் ஆயிரும். இங்கே போடுறியா? அடியில் போட்டுருவா? இது பிரேக் வந்து நோட்டம் ஆயில் ஃபுல் பண்ணும். இல்லை இப்போ ஃபுல் பண்ணுறீங்களா? இப்போ டிஸ்க் லோடு ஏற்றியாச்சு, மடி திருப்பி வைக்கிறோம். அப்படி ஆயில் வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கும், பபுள்ஸ் வரும், கொஞ்சம் ஆயில் ஃபுல் பண்ணணும். வேறு ஆயில் குறைஞ்சிச்சு பேர் லோடு ஏற்றினதுக்கப்புறம். ஸோ இப்போ ஃபுல்லாக லோடு ஏற்றினதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் பிஸ்டனை கழட்டி ஆயில் ஃபில் பண்ணுறாரு. உள்ளுக்குள்ள ஆயிடுறது தெரியுமா? இல்லை தெரியல.